மனம் திறந்து உங்களுடன் எண் ஒன்று உங்கள் அன்பு போதகர் உங்கள் சகோதரர் நான் ராபர்ட் சைமன் இந்த நாட்களில் உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு விதமான பயத்தின் நாவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க பயப்படுறது போல நாம் பயப்பட வேண்டாம் தேசத்தில் கேட்கப்படுகிற துர்ச்செய்திகளினாலே நம்முடைய இருதயம் துவண்டு போக வேண்டாம் ஒருவேளை அரசியல் தலைவர்கள் நாட்டு தலைவர்கள் பெரியவர்கள் எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க என்று எத்தனை பேர் பயப்படாதீங்க பயப்படாதீங்க என்று சொன்னாலும் ஒரு விதமான பயத்தின் ஆவி ஜனங்களை பிடித்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் பயப்படாத பயப்படாதீங்க வேதாகமத்தில் முதல் முறையாக தேவன் தன்னுடைய தாசனாகிய ஆபிரகாமை பார்த்து அவன் பயந்து கொண்டிருந்த ஒரு நேரத்தில் பயப்படாத என்று அவனிடத்துல சொல்லுகிறான் ஆதி பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் அதான் நம்முடைய வேதத்தில் நான் முதல் முறையாக பயப்படாத ஃபியர் நாட் என்ற ஒரு சொற்றொடரை பார்க்கிறோம் ஆதியாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலை ஆபிரகாமுக்கு வருகிறது அந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை ஆபராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி நமக்கும் மனிதருடைய வார்த்தைகள் உண்டாவதல்ல கர்த்தருடைய ஒரு வார்த்தை உண்டாக வேண்டும் ஆபராமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் ஆபராமி நீ பயப்படாது ஆபராம் குரிய வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது அலுவியா ஆபராம் குடிய வாக்குத்தத்தங்கள் நமக்குரியது அன்றைக்கு ஆபராமி நீ பயப்படாது என்று சொன்ன தேவன் இன்றைக்கு என்னை பார்த்து உங்களை பார்த்து நீ பயப்படாது என்று சொல்லிடுறார் பேர் சொல்லி சொல்கிறாரு ஆபராமி நீ பயப்படாது ஃபியர் நாட் எப்ராம் ஃபியர் நாட் பயப்பட வேண்டாம் ஏன் பயப்பட வேண்டாம் சூழ்நிலை உனக்கு விரோதமாக இருக்கிறது என்றல்ல நான் உனக்கு கேடகமாக இருக்கேன் ஐ எம் தை ஷீல்ட் ஐஎம் தை ஷீல்ட் சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அல்ல எல்லாம் வல்ல தேவன் ஆபிரமிடத்தில் சொல்லுகிறா ஐ எம் தை ஷீல்டு நான் கேடகமாக இருக்கிறேன் உன் கேடகமாய் மாத்திரமல்ல நான் உனக்கு மகா பெரிய ஐ பலனமாயிருக்கிறேன் எ கிரேட் ரிவார்ட் ஐஎம் தை ஷீல்டு ஐ எம் த எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட் எதுக்கு ரிவார்ட் நீ கர்த்தரை நம்பி இருக்கிறாய் நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறாய் ஜபிக்கிறாய் கர்த்தருக்கு முன்பாக உங்களுடைய உண்மையை காத்துக்கொள்ள விரும்புகிறீர்கள் ஹீஸ் எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட் டு மற்றவர்கள் பயப்படுகிறது போல நாம் பயப்பட வேண்டாம் புதிய ஏற்பாட்டில் பயப்படாதீங்க திடமானதாயிருங்க என்ற இந்த சொற்களை எந்த அப்போஸ்தலையும் விட நம்முடைய கத்துறைய இயேசு கிறிஸ்து அதிகமாகி பயன்படுத்தி இருக்கிறதை நாம் காணலாம் இன்றைக்கும் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அப்ராமி நீ பயப்படாத அங்கே உங்கள் பேரை வைத்துக்கொள்ளுங்க அங்கே உங்கள் பேரை வைத்துக் கொள்ளுங்கள் வீ நீர் அதர்ஸ் ஃபியர் கற்றுவங்களை ஆசீர்வதிப்பாராக ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் நேரில் ஒருவரை ஒருவர் சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்க மனந்திருந்து உங்களோடு கூட பேச கர்த்தர் கொடுத்திருந்த நல்ல வாய்ப்புக்காக கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட சேர்ந்து ஜபிக்க விரும்புகிறேன் நான் ஜபம் பண்ணுவோமா எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதி நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மே உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க ராஜா உம்முடைய பிள்ளைகளுடைய ஹதயத்திலிருந்து அன்றை ஆவியிலிருந்து இந்த பயத்தின் ஆவியை நீக்கி போடும் யா பயம் இருக்கிற இந்த இடத்துல விசுவாசம் இருக்க முடியாது ஐயா விசுவாசத்தை துவக்குகிறவர் ஆண்டு வரையே முடிய பிள்ளைகளை விசுவாசத்தினாலே நிரப்பு ஆண்டவரை துதியின் வஸ்திரத்தை கற்றளையிடும் துதியின் ஆவியை கற்றளையிடும் ஆண்டவரை அன்றுவரை சீக்கிரத்திலே அன்றுவிரை தேசத்தின் மேல் இறக்கத்தை கட்டளையிட்டு இந்த வாதை നൃുത്തത് എന്റെ പരലോകത്തിലും ഒരു സത്തം വരട്ട നിങ്ങൾ കുറേ കുറ്റങ്ങളെ മുന്നിത്ത് ആശീർവദി അണ്ട പിറേ വിക്രണം കടന്നു പോക മറ്റും നമ്മുടെ പുള്ളൈകളെ പുള്ളൈകളെ അവൾ പുള്ളികളിൽ നിഴലിലേ മൂടി മറത്തു കൊള്ളും യേസുവി നാമത്തിൽ പിതാവേ ആമേ ആമേൻ കത്തങ്ങളെ ആശീർവദിപ്പറാ മീണ്ട ഒരു காணொளி மூலமாக உங்களை சந்திக்க விரும்புகிறேன் கத்துடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமீன்